இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு. நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வியாதியாகி படுத்து கிடக்கிறோம்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பணத்தை காசை கொடுத்து இதப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு இவ்வளோ ஆயிடுச்சு நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய பணத்தை நம்மட்டத்தில் கொண்டு கொடுக்கணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஒன்றே ஒன்று மட்டும்தான் எதிர்பார்ப்போம், சரி இவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளோ சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்களே, இவ்வளோ பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களே, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, டாக்டர் என்ன சொன்னார், சரி உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இந்த ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு தான் நீங்களும் நானும் மட்டும் இல்லை இந்த உலகமே துடிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, நீ பணம் காசெல்லாம் ஒன்று கொடுக்க வேணாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா, இல்லாத ஒன்று தெரியுமா, ஆறுதல் சொல்றதாங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எங்கேயுமே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்கிற வார்த்தையை மிஸ் பண்ணுவீங்க பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லைல்ல, ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை நமக்கு இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கும் இதுதான் நடக்குது, அவங்களுக்கு யாருமே இல்லை விசாரிக்கவோ, அவனும் பாடாவோ அவனுக்கு, எல்லாரும் என்ன பண்ணுவான் தெரியுமா, அதான் வந்து அந்த பாடும்போது சொல்ல பாடும் கடைசி வரை யாரோ அப்படின்னு சொன்னது மாதிரி, அதான் அந்த கலரத்தோடத்தோட எல்லாரும் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் வந்து என்ன எதுன்னு கேட்க போகிறதில்ல. கணவனார் இறந்து 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷமாக பிள்ளைங்களை எப்படி வளர்த்துறீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல, அவ்வளோதான் அந்த துக்கத்தை அதோடு விட்டுச்சு. ஆனால் நான் நம்புகிறேன் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, நம்ம எப்பெல்லாம் ஆறுதல் இல்லாமல் இந்த திருச்சபையினுடைய வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் யார் அப்படின்னா, நம்ம கர்த்தர் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், பரம ஆறுதல். அங்கே வந்து பேசுவார் தெரியுமா, யார் உனக்கு இல்லாட்டி என்னப்பா, நான் உனக்கு இருக்கப்பா, நான் உனக்கு இருக்கப்பா. நமக்கு ஏற்றது போல, நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல அப்படியே பேசி நம்மளை ஆறுதல் படுத்துகிற அவரை தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா, காரணம் ஒன்றே ஒன்றுதான், நமக்கு ஆறுதல் நாயகன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான். ஆமென். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவரை அறியாத ஒருத்தருடைய குடும்பத்தில் ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ ஒரு வாலிப பிள்ளை, அவங்களுக்கு வந்து இந்த கடைசி வந்து என்னென்னா இந்த வயிற்று குழந்தை பாக்கி ரொம்ப நாள் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த 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 கருவை எடுத்து இவங்களுடைய கருவில் வந்து வைக்கிறாங்க, அதற்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டோம், இந்த டைமாவது அற்புதம் நடக்கணும், நீங்கள் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கும் போது என்னை வாசலில் பார்த்துட்டு அந்த அம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, பாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், என் பிள்ளைக்கு நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தைரியமான வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் பிள்ளை சுத்தமாக தைரியம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நான் தைரியம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு ரொம்ப என்னை தொட்டுருச்சு. இல்லை உங்களுடைய கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே தைரியமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்ச்சை வச்சு அந்த சர்ச்சில் வந்து தைரியத்தை குறித்து நிறைய சொல்லி கொடுப்பீங்க, ஆனால் எங்களுக்கு தான் அப்படிப்பட்ட வசதியே இல்லை இல்லை, அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைங்கள மாதிரி தைரியம் இருக்காது, நீங்கள் சொல்லி கொடுங்கன்ற வார்த்தையை சொன்னாங்க. இப்போ தெரியுதா ஆலயம் ஆண்டவர் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. ஆமீன் சொல்லுங்கள். உண்மைதானே, நம்மெல்லாம் சாதாரணமான விஷயத்துக்கு பயப்படுறதே இல்லை, இல்லை கலங்கி போய் நிற்கிறதே இல்லை. அப்படி ஒருவேளை கலங்கி போய் நின்னாலுமே அடுத்த விஷய கத்த நம்மளை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்துறாருல. அப்போ இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பாக்கியவான் பாக்கியவதி, அதை விட சொல்றோம் உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய பாக்கியவான் பாக்கியவதி. பரிசுத்த சன்னதியிலே பெத்தெடுத்து திருச்சபையிலே வளர்த்தப்படுகிற பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்.
ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கரங்கள மேல சுகமானே ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் நான் பலனானே. உம் தாழ்வான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தாழ்வான் சுகமானே, உம் நான் பேழைத்து கொண்டே உன் பாசத்தை
அல்லேலூயா.